அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது எவ்வாறான நிலைமையில் நாட்டின் பொருளாதாரம் இருந்தது என்பதை அனைவரும் அறிவார்கள் இந்த நிலையில் இன்று கொரோனா நிலைமையும் ஏற்பட்டுள்ளது இவற்றுக்கு இடையில்தான் நாம் வரவு செலவு திட்டத்தை இன்று கொண்டு வந்துள்ளோம் நாட்டின் பொருளாதாரம் குறித்து கருத்து வெளியிடும் எவரும் கொரோனா தொடர்பாக சிந்திக்கவில்லை நாம் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை எவரும் மறக்கக்கூடாது அத்தோடு நாம் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்தும் அதே வேளை மீண்டும் நாட்டில் பயங்கரவாதம் தலை தூக்கவும் அனுமதிக்க மாட்டோம் பயங்கரவாதத்தால் நாடு எவ்வளவு அழிவை எதிர்கொண்டது என்பதை நாம் மறந்துவிடவில்லை எனினும் நாடாளுமன்றத்தில் இருக்கும் சில தமிழ் பிரதிநிதிகள் சிங்கள மக்களை விரோதிகளாக சித்தரிக்கும் கருத்து ளையே தமிழ் மக்கள் மடங்களில் விதைத்து வருகிறார்கள் தமிழ் பிரதிநிதிகள் எவரும் பொருளாதார வளர்ச்சி குறித்தோ தமிழர்களின் பிரச்சனைகள் குறித்தோ பேசுவதில்லை இவ்வறானவர்களினால்தான் தமிழர்கள் அன்று ஆயுதம் ஏந்தினார்கள் இதனை நாம் மறந்துவிடவில்லை உலகிலேயே மோசமான பயங்கரவாத தான் நாம் தோற்கடித்துள்ளோம் ஏனைய உலக நாடுகள் கூட பயங்கரவாத அமைப்புகளை முழுமையாக தோற்கெடுக்கவில்லை எனவே இதனை மீண்டும் தலை தூக்க நாம் இடமளிக்கப் போவதில்லை மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கினால் கூட இனவாதத்தை பரப்பும் பிரதிநிதிகளே இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் மனித உரிமைகள் குறித்து பேசும் இவர்கள் புலிகளால் கடத்தப்பட்ட தமிழர்கள் குறித்து ஏன் பேசுவதில்லை புலிகளுக்கு கப்பம் கொடுக்க முடியாமல் எத்தனையோ வர்த்தகர்கள் யாழிலிருந்து வெளியேறினார்கள் இது தொடர்பாக ஏன் இவர்கள் பேசுவதில்லை இந்த நிலைமையை நாமே மாற்றியமைத்தோம் இடம்பெயர்ந்த தமிழர்களை மீண்டும் சொந்த இடங்களில் குடியேற்றினோம் லட்சக்கணக்கான கண்ணிவெடிகளை அகற்றினோம் எமது நிதியில் வீடுகளை கட்டிக் கொடுத்தோம் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளித்து சமூகமயப்படுத்தினோம் இதன்போதெல்லாம் போதெல்லாம் எந்தவொரு தமிழ் பிரதிநிதிகளும் தமிழர்களுக்காக உதவ முன்வரவில்லை குறைந்தது ஒரு தேநீரை கூட அவர்கள் வாங்கிக் கொடுக்கவில்லை இப்படியானவர்களுக்கு தமிழர்கள் குறித்து பேசவே தகுதியில்லை நாம் எந்தவொரு யுத்த குற்றச்சாட்டையும் மேற்கொள்ளவில்லை எனவே புலம்பெயர் அமைப்புகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு எம்மீது குற்றம் சுமத்துவதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் மாவீரர் நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதானது முற்றாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற ஒருவர் மறைந்த போராளிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது பிரிவினை வாதத்தை ஊக்குவிக்கும் செயற்பாடாகவே கருதப்படுகிறது இது தொடர்பாக ஆராய வேண்டும்